மூன்றாம் நாள் எந்திரி காலை 8 மணி. 8 மணியா? 7 மணி தாண்டா இருக்கும். எட்டாச்சோ. 3வது நாள் இன்னைக்கு சிம்லாவில் துவச்சி போட்டு இருந்துட்டுறதும் காயலை என்ன ஒன்று போகிறீங்க தெரியலை. எனக்கு இருக்கு நிறையா. இன்றைக்கி எங்கெங்கே போக போகிறோம்? ஒரு கோயில் போகிறோம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஷாப்பிங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. காலை கீழே வைக்க முடியல, குளிருது, அப்படி குளிருது. நம்ம கலாதுன்றது இவ்வளோ வெள்ளையாக இருக்கு. சொல்லு பா தம்பி. இன்னைக்கு ஒரு காரில் வந்துருக்கோம், டெம்பிளுக்கு போகிறோம். எல்லாரும் கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம். ஷாவர்லெட் டவரா இது. நம்ம ப்ரோ தான் இன்னைக்கு டிரைவர். நமக்கு அதே பாதை, சக்கு டெம்பிள் போயிட்டு இருக்கோம். ஹனுமான் டெம்பிள் என்ன புதோ. டெம்பிள் குதிரை சவாரி தமிழ்நாடு ஜாக்கு டெம்பிள் கேன்சல் ஆயிடுச்சு. பேட்ல இருக்கா? சரி அப்போ சரி. ஜாக்கு இருக்கு. ஹரிஷ்குமாரோட ஃபேவரட் கார் போயிடுச்சு. இவர்களின் நிலைமையை நினைச்சு ஜாலியாக இருக்கு. வண்டி எடுத்துருந்தே இப்படி தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுறாங்க. அங்கங்கே ஆப்பிள் மரம் நிறைய வச்சுருக்காங்க. புங்க மரம் இருக்கு. பம்பர கட்டம் ரெடியா இருக்காங்க. என்னடா அடுத்த குதிரை ரவுண்டு. டே பையா,
பிரதர் பார்த்து கூட்டிட்டு போடா, படா குதிரையா இருக்குது பிரதர். இங்க பாரு, என்ன சொன்னாரு? பரவாயில்ல, வெரி குட் தமிழ், நல்லா தமிழ் பேசுறீங்க. ஒழுங்கா உட்காரு. சாலா சங்க இருக்கிறவன் முன்னாடி சாஞ்சுக்கோ. கத்தல வேணாம், அமைதியா இருக்கு. கஃபே ஷாப்ஸ் நிறைய இருக்கு, கஃபே இருக்கு. ஓகே, இங்க ஒரு 10 ரூபா கொடுக்கணும் ஒரு பர்சனுக்கு என்ட்ரி டிக்கெட். குதிரைக்கு 500 என்ட்ரி டிக்கெட் 10. காட்டுக்குள்ள தெரியல, அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான், சிகப்பு எப்படா? நான் தான் ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரில, நம்மளை மாதிரி வந்த ஒரு வழிபோக்கர்கள். என்னோட கோடி நல்லா போய்கிட்டு இருக்காப்புல, அவர் தான் நம்மளுக்கு இன்னைக்கு கைடு. பாதக்குள்ள நுழைய போறோம். ஓஹோ, ஆத்தாடி ஆத்தா, இந்த ஆரம்பிச்சுட்டாப்புல எனக்கு 3 கலர் வந்துருச்சு. 3 கலரு, ஃபஸ்ட்டு ஒயிட்டு ப்ரௌன் மிக்ஸுடு, அடுத்து ப்ரௌனு, இப்போ சுத்த ப்ரௌன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதான் மூவி ஸ்பாட்டா, இங்கே தான் இப்போ நிறைய பாலிவுட் மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. கேமரா என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ யூபி கேமரா. ஆ, முன்னாடி சாஞ்சுக்கோவா தான் பின்னாடி சாஞ்சுக்கோன்னு சொல்றான்னு நினைக்கிறேன்.
தம்பி பார்த்து போயிடுறா. எவ்வளோ ஹைட்டு லோவா? எவ்ரி சாட்டர்டே சண்டே ஓகே. No entry. For us. See that all full. நம்மள அலோவே பண்ண மாட்டாங்க நம்மள. You go temple. Go, chale. Next point go. Next point, next okay. point. Okay. Jab tum wo bell bhai log இவங்களை மாதிரி ஒரு மடையங்க நம்மளுக்கு மாட்ட மாட்டாங்கடா அப்படிங்கிற. பின்னாடி பார்க்காத பார்த்து பிரதர் சேர்த்து விழுந்துற போற. கல்ஃபு கண்ட்ரிக்கு வேணாலும் போலாம். ஏ நம்மளை விளையாடுறதுக்கு சொல்லவே இல்லையே, பார்க்க தான் சொன்னாங்க. அதுதான் கோயிலுக்கு போறீங்களான்னு கேட்டாரு. அதுக்குள்ளதான கோயில் இருக்கு, நம்ம போறோம்னா போயிருக்கலாம். பெருசு ஹையஸ்டில் இருக்குதான் ஹைட்டில். சும்மா வாங்கடா அப்படிங்கிறாரு. ரொம்ப குட்டி பூண்டு பாதை யாரு கேட்குவோம். லெஃப்ட் சைடு பார்க்கக்கூடாது. தனியாக போகுதப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக போடா தம்பி, போடா தம்பி. நான் மட்டும் தனி வடா வடா வளடா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஹியர். இது பீமா டெம்பிள். நால்ரா டாப் பாயிண்ட். திஸ் இஸ் த டாப் பாயிண்ட் அண்ட் ஃபிளாட் ஏரியா லவர்ஸ் பாயிண்ட். ஓ வாட் இஸ் தட் ஸ்டோன்? டாப் சிம்பிள். ஓ டாப் சிம்பிள். இங்கே ஒரு பீமா டெம்பிள் இருக்கு. 7500 அடியாம் இதுதான் இருக்கிறதுல சரியான ஹைட்டு. குதிரையும் மூச்சு வாங்குது, நாங்களும் மூச்சு வாங்குறோம். சொல்லிட்டேன். இதுதான் பாயிண்ட்டை குறிக்கிற ஒரு கல். எது வா and left side cloud, this side smaller than China border. Oh, then China border ah, this side cloud. Oh, this road na. Ah, yena todugide. No no no, there is no road. Don't worry, தம்பி. ஓ ஓ and right hand side village view. ஆ village view. Village name Kogi. சென்ட்ரா தான் இருக்கேனா? ஓகே ஓகே. இங்கே வந்து கிராமத்து வியூ பார்க்கலாம். இந்த சைடு வந்து சைனா பார்டரா? இது ஒன்றும் தெரில, மேகமாக இருக்கவும்.
இருக்கிறதுல இப்போ கெத்தா போகிறது ஹரணிகுமார் குதிரையும் சிவகுமார் குதிரையும் தான். என்ன பண்ணுறாங்களே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவர் எல்லாம் சிம்பிள்லேயே சொல்கிறாரு, தண்ணி தவிக்குதா இந்த மண்ணு தான். இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி கரிசல் தரிசல் அந்த மாதிரி இருக்கு மண்ணு, ரொம்ப புழுதியாக இருக்கு. நான் வேற ரொம்ப ஆடுறேன், பத்த கையில் பிடிக்க முடியல, குடூரு கிடுகிடு கிடுகிடுன்னு ஆட்டுது. 15 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஃபைனலி சப் மனுஷங்க அந்த இடத்துல இருக்காங்க. வியூ பாயிண்ட் போல் அங்கேருந்து அந்த கிராமம் ரொம்ப அழகாக தெரியுது. டே 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 பாவண்டா, சாரிடா தம்பி, ஒன்றும் இல்லைடா போடா. சரி சரி சரி, கத்தாத அண்ணனுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. பிடுங்க முடியடா, அதை பிடுங்கடா, அந்த காயை பிடுங்கடா. தம்பி இப்படி வாடா, உப்பு உப்பர் வாடா, எஜ்ஜு வாடா, பிடிங்கிட்டியா வச்சிரு. ஏய் இது எந்த இடம் தெரியுதா? இப்போ நம்ம வந்தோம்ல காரில், ஆ இதில் தான் வந்தோம். என்ன ஒரு அழகான வியூ. குச்சினை பை குச்சினை ஃப்ரெண்டுக்கு சம் பீப்புள்ஸ் எல்லாருமே அழகாக இருக்காங்க. நல்லா நடக்குதே, ஒரு மலை ஏற்றி இறக்கிருக்காங்க, அதுக்கு 500 அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாமே மாருதி சென்னு மாருதி ஐக்கண்ட வெஸ்பா பழைய மாடலு அந்த ஸ்கூட்டர் இதுதான். அதுக்கு தான் நல்லா பிக்கப் கொடுக்கும் நினைக்கிறேன். நல்லா போட்டு ரப்படி அடிக்கிறாங்க. ஆ என்ன ஒன்று வரையில் வாந்தி எடுத்தவு இப்போ அவ்வளோதானு கேட்குறாங்க. குதிரை ரைட் ரொம்பவே அழகாக அருமையாக சிறப்பாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. அடிபடுதுல நகியுது. இந்த ஜடேஜா இருக்காரு பின்னாடி, நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. அவ்வளோதான், அடுத்து ஜக்கு டம்புள். ஜக்கு டம்புளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இங்கே ஜக்கு ஆகிட்டா 2 பேரும் 3 4 இது பரவாயில்ல. ஒரு மணி சுத்தமாக
ஒரு மணி மேகத்துக்குள்ள இருக்கும். அதுக்கு மேலே எங்கள் கார் வரல, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம், செம்ம குளிர் குளிருது, வீடியோ எடுக்க முடியல, ஷேக் ஆகுது, ஃபுல்லாக மேகம்னா புகை வருது. எங்கள் ஊதுரா தம்பி செம்மையாக இருக்கு, விட்டு வாய் மீன் வாய் குரோவை. ஜக்கு டெம்பிள் இங்கேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போயிடலான்னா, அங்கேருந்து 10 நிமிஷத்தில் கீழே மால் ரோடு போயிடலாமா? இங்கிட்ட வந்துருங்க, நச்சிருவாங்க. ஏ பின்னாடி மூ மூ ப்ரோ. ஐயோ குளிருது, எனக்கு கையாடுது. ஐயோ செம்ம குளிர் குளிருது. மேலே இருக்கா அப்படி ஜக்கு? நல்லா தான் இருக்குது. ஓ ஜக்கு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஐயோ அப்பா, சரியான குளிர், மேகம் ஃபுல்லாக மேகம்தான் இங்கே. ஜக்கு டெம்பிள் வாசலில் ரெண்டு பொம்மை நிற்கிறாப்புல, உள்ளே நடக்கணும் போல, உள்ளே போன அலௌடான்னு தெரில, பார்ப்போம். ஜக்கு டெம்பிள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சாய்பாபா கோயிலுக்குள்ள அந்த மாதிரி. அப்படி ஒரு குளிர், பிரியாத்தனமாக ஜர்க்கின் எடுக்காமல் வந்துட்டு. பாருப்பா ஜக்கு, ஜக்கு ஜக்கு டெம்பிள், சி டெம்பிள் டெம்பிள் ஜக்கு டெம்பிளுக்கு வந்தாச்சு. இப்பதான் பாக்குறேன் நான், அத இவ்வளவு பெரிய ஜக்கு இருக்காருன்னு. இவரைதான் பார்க்க போறோம், உள்ள போய் பார்க்கலாம். ஆ போ, இங்க பார்க் இருக்கு, குரங்கு இருக்கு. ஒரு சைடு சீசால எதுவுமே இல்லாம இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லையே. அப்பா சரியான ஹைட்டு, வா வா போவோம். குரங்கு பின்னாடி உட்காந்துருக்கு, இதா கப்பிடுறோம் தலைய. அவர் மேல போய் உட்காருங்க. இவர் பாரு, வீடியோ எடுக்கணும்னே நிக்கிறார் போல. இவர் தான் ரசிக்கிறியோ? எப்பா வேற ஒன்றும் இல்லை, இங்கே இந்த சிலை தான் இருக்கு. ஜக்கு ஜக்கு டெம்பிள்லேருந்து அப்படியே இதில் இறங்கி இப்படி வந்துட்டோம், சைடில் வந்தால் இங்கே வந்து ஃபன் பார்க் இருக்கு, அட்வென்ச்சர் பார்க். இங்கே ரெண்டு பேர் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இப்படி விளாட்ற கேம் இருக்கு. இதில் யார் ரெண்டே பேர் தான் விளாட்றாங்க பாவம். இந்த ஏதோ ஒரு பேய் பங்களா இருக்கு போல, எல்லாரும் போயிட்டு வராங்க. ஜம்ப் பண்ணுவோம்ல.
अब फोन लाके बस यूट्यूब वाले इधर है कार लो போச்சு இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்கட்டு எப்படி நடக்க போறா நம்ம மூஞ்சி வெச்சிட்டு வா அத நான் சொல்ல வந்தேன் நிப்பாட்டிட்டே இப்ப நடந்து தான் போறோம் 9 கிலோமீட்டர் ஏய் இந்த போட்டுட்டாலே நீ எஸ் னு போட்டா ஒரு சுபா போடுவா 9 கிலோமீட்டர்ல 9 நிமிஷம் காட்டுக்குள்ள நடக்க போறோம் 1.5 கிலோமீட்டர் கார்லாம் இல்ல நடந்து தான் போறோம் நம்ம வந்த கார் போயிருச்சு அண்ணா இங்க கேட்டுக்குறோம் அதுலயே தானா மால் ரோடு போற வழி அழகா இருக்கு என்ன ஒரு அமைதியான இடம் செம்ம குளிங்க இருக்கு நல்லா இருக்கு இந்த ட்ரிப்பு மால் ரோடு போகிற ட்ரிப்பு ஒரு ட்ரெக்கிங் காட்டுக்குள்ள அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன ஒரே போமூட்டமா இருக்கு அந்த மூமெண்ட் தான் இப்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு நடக்கிற இந்த மால் ரோட் ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேலே ஹனுமார் ஜக்கு டெம்பிளோட எனக்கு இது ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு அது சாமி நம்பிக்கை அந்த மாதிரி இருந்தால் அதை போய் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதான் பிடிக்கும் குரங்குகளுக்கு வாழைப்பழம் போட்டிருக்காரு செம்ம குளிர் சரியான பிளேஸ் இந்த இருக்கு ரோப் கார் அது எவ்வளோன்னு தெரில ஆனால் ஒரு ஆளுக்கு 250 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவாங்க இந்த போது இப்போ தான் ஒரு ஃபேமிலி போனால் 2 பேர் என்னடா ஜூம் அவுட்டே ஆக மாட்டேங்குது நடந்து போகிறது பரவாயில்லன்னு நினச்சோம் அதுவும் நல்லா தான் இருக்குது ஆசையாக தான் இருக்குது இப்போ 2 மணி அவ்வளோ குளிர் அவர் சாமி வருதுன்னு நினைக்கிறேன் திரும்புங்க பார்ப்போம் ஆமாம் லைட்டாக வருது போனே வருதாக இருக்கு இப்போ இங்கே ஒரு அம்மா குரங்கு குழந்தை குரங்குக்கு பேன் பார்த்துட்ருக்கு இதுதான் அவங்க அப்பா குரங்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இதுவும் அம்மா குரங்குதான் உண்டுது இப்போ அப்படியே இதையும் பாருங்கள் எல்லாம் தலையில் நடக்கிறாங்க என்ன இளவுன்னு தெரியல இப்போ நம்ம காய்ச்சி சைடில் நடக்க போகிறாங்க பெருக்க விழுக போகிறாங்க பல்லு இருக்காது எங்கே பார்த்தாலும் நீட்டாக வச்சுருக்காங்க நான் அங்கங்கே வச்சு வச்சு திருப்பிடுறேன் எதை புழுக்க விழுக போகிறாங்கன்னு தோணுது பட்டாமலம் பாதி கட்டியும் பட்டாமலும் நல்லா இருந்துச்சு இந்த இடம் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் மால் ரோட்டுக்கு ஏன் அப்படி நடந்தாலும் இப்போ தான் தெரியுது ரொம்ப செங்குத்தாக இருக்கு செங்குத்தலாக இருக்கு வலிக்கு விழுந்து சாகாமல் இருந்தா சரி பார்த்து வாங்கப்பா வந்துட்டாளா நம்ம காய்ஸ் வராங்க மேலே வந்துட்டுருக்காங்க இப்படியா மால் ரோடு வந்துட்டோம் நல்லாயிருக்கு நிறைய கடை இருக்குது